இலங்கையில் அனைத்து கட்சி அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்காக அனைத்து கட்சிகளின் தலைவர்களையும் அழைத்து இருப்பதாக இலங்கை ஜனாதிபதி கோட்டா ராஜபக்ஷ தெரிவித்தது பற்றி ஏற்கனவே பரபரப்பு ஈழம் யூடியூப் சேனலில் காணொலி ஒன்றை நாம் வெளியிட்டிருந்தோம். அனைத்து கட்சிகளின் தலைவர்கள் ஜனாதிபதி ராஜபக்ஷவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்ற தகவலை ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு இன்று வெளியிட்டுள்ளது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் பதவி விலகுவார்கள். அதன்பின் புதிய அனைத்து கட்சி அரசாங்கம் ஒன்று அமைக்கப்படும் என ஜனாதிபதி ராஜபக்ஷ கூறியதாகவும் அதற்கு அனைத்து கட்சியின் தலைவர்களும் சம்மதித்ததாகவும் ஒரு தகவல் வெளியானது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு முழுமையாக வெற்றி பெற்றது என்று கூறியுள்ளார். பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்த ராஜபக்ஷவும் அமைச்சர்களும் பதவி விலகிய பின் புதிய அரசாங்கம் உருவாக்கப்படும். அனைத்து கட்சிகளின் தலைவர்கள் அடங்கிய நாடாளுமன்ற தேசிய சபையொன்று அமைக்கப்படும். புதிய பிரதமர் மற்றும் புதிய அமைச்சர்களை நியமிக்கும் அதிகாரம் நாடாளுமன்ற தேசிய சபையிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்போது நாம் கூறிய விஷயங்களை வைத்து பார்க்கும்போது இலங்கையில் மஹிந்த ராஜபக்ஷ அரசு இல்லாமல் போய் புதிதாக அனைத்து கட்சிகளும் இணைந்து ஒரு அரசு உருவாகிறது என்ற தோற்றம் ஏற்படுகிறது அல்லவா? ஆனால் உண்மை அது அல்ல. இவர்கள் கூறும் அனைத்து கட்சிகள் என்பது ஆளும் கட்சியுடன் இணக்கமாக இருந்த 11 தோழமை கட்சிகள். 11 தோழமை கட்சிகளின் தலைவர்கள்தான் ஜனாதிபதியுடன் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள். பிரதான எதிர்கட்சியான தேசிய மக்கள் சக்தி கலந்து கொள்ளவில்லை. எதிர்கட்சி வரிசையில் இருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்போ JVPO கலந்து கொள்ளவில்லை. இதற்கு முன் நடந்த ராஜபக்ஷ அரசாங்கம் இந்த 11 கட்சிகளையும் உள்ளடக்கிய அரசாங்கம். பேச்சுவார்த்தை வெற்றியடைந்தது என அறிவித்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேனவின் கட்சியைச் சேர்ந்தவர்களும் ராஜபக்ஷ அரசாங்கத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்கள்தான். ஜனாதிபதி பதவி விலக வேண்டும், அரசு கலைக்கப்பட வேண்டும் என்று மக்கள் ஆர்ப்பாட்டங்களை தொடங்கியவுடன் இந்த 11 கட்சிகளும் தாம் அரசாங்கத்துக்குள் இருந்தால் தமக்கு கெட்ட பெயர் ஏற்படும் என்பதால் அரசாங்கத்திலிருந்து வெளியேறி தாம் சுதந்திரமாக செயற்படப் போவதாக அறிவித்தார்கள். அமைச்சர் பதவிகளையும் விட்டு வெளியேறினார்கள். அமைச்சர் பதவிகள் இல்லாமல் நீண்ட காலத்துக்கு இவர்களால் இருக்க முடியவில்லை. அதனால் இப்போது அனைத்து கட்சி அரசாங்கம் என்ற பெயரில் ஒரு சுற்று சுற்றி கொண்டு மீண்டும் அரசாங்கத்துக்குள் போக விரும்புகிறார்கள். அதாவது முன்பு இருந்த அரசாங்கம் மீண்டும் ஒரு தடவை புதிய பெயருடன் ஆட்சி செய்ய போகிறது, பழைய மது புதிய லேபலுடன். இங்கு மற்றொரு முக்கிய விஷயத்தை கவனியுங்கள். பிரதமர் பதவி விலகுவார் என்று ஜனாதிபதி இதுவரை பகிரங்கமாக அறிவிக்கவில்லை. அதேபோல பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவும் தாம் பதவி விலகி புதிய அனைத்து கட்சி அரசாங்கம் ஒன்று அமைக்கப்படும் என்று கூறியதில்லை. வெளியாகியுள்ள அறிவிப்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேனாவிடமிருந்து மட்டுமே வந்துள்ளது. ராஜபக்ஷ அரசாங்கத்தில் அமைச்சர்களாக இருந்துவிட்டு மக்கள் எதிர்ப்பை பார்த்தவுடன் அமைச்சர் பதவிகளை ராஜினாமா செய்தவர்கள் மீண்டும் தமது அமைச்சர் பதவிகள் வேண்டும் என்ற ஆசையை மைத்ரிபால சிறிசேன மூலமாக தெரிவித்துள்ளார்கள். அதுதான் புத்தம் புதிய அனைத்து கட்சி அரசாங்கம். சரி, அடுத்து என்ன செய்வார்கள்? அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் உள்ள நாடாளுமன்ற தேசிய சபை பிரதமர் பதவிக்கு ஒருவரை தேர்ந்தெடுத்துள்ளோம், அவர்தான் மஹிந்த ராஜபக்ஷ என்று கூறி தமது அமைச்சர் பதவிகளை திரும்ப பெற்றுக்கொள்வார்கள். அடுத்து நாம் சொல்ல போவதை கேளுங்கள். அரசாங்கம் மாறுவது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படும். கோட்டா ராஜபக்ஷவால் பிரதமராக நியமிக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அனைத்து கட்சிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக மஹிந்த ராஜபக்ஷ நியமிக்கப்படுவார். இதை கேட்கும் போதே ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது போல தெரிகிறது அல்லவா? கோட்டா வீட்டுக்கு போ என்று 21வது நாளாக வெளியே கோஷமிட்டுக் கொண்டிருக்கும் மக்களை முட்டாள்களாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா இந்த அரசியல்வாதிகள்?